கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயினுடைய அப்டேட் அண்ட் இன்னும் சில அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோ சிட்டி தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை கிடைக்கும். இப்போ பிட்காயினுடைய ப்ரைஸ் வந்து 42,116 அப்படிங்கிற ரேட்டுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இதனுடைய சப்போர்ட் லெவல் எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகிறக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அண்ட் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஏன்னா நம்ம கொடுத்துருந்த அப்டேட் லாஸ்ட் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா 45,500 ஒரே கேண்டலில் பிரேக் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டவுன் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. பட் என்ன அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போயிட்டு அப்பவும் வந்து ஜஸ்ட் சிங்கிள் ஸ்டிக்கில் வந்து மறுபடியும் கீழே தான் வந்திருக்கு. ஓகேங்களா, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால் பிரேக் பண்ண முடியல. ஸோ டவுன் ட்ரெண்டு போகுது. நம்ம சொன்ன லெவலில் விடவும் பிரேக் ஆகிருக்கு. அண்ட் அதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அதிலே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு அந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா ஒன்றா வந்து பேட் நியூஸ் தான் காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு. சேம் அதே தான் ஃபட் நியூஸ் வந்ததுனால ப்ரைஸ் வந்து இப்போ டவுன் ஆகிட்டுருக்கு. எகெயின் இது டவுன் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதனுடைய அடுத்த சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,300 அப்படிங்கிற லெவலுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 38,000 அப்படிங்கிறத தொடலாம். 38,000னா அக்யூரேட்டாக 38,000 கிடையாது, 37,800 அப்படிங்கிற லெவலுக்கு போகலாம். பட் அந்தளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனால் இப்போ போகுதே டவுன் ஆகுதே அப்படின்ட்டு நீங்கள் வருத்தப்படணுங்கிறதே கிடையாது, பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுக்கு அடுத்தது அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா எந்தளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா 43,860 அப்படிங்கிற வேல்யூவை டச் பண்ணோம். அண்ட் அதை பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா 44,374 அப்படிங்கிறது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் இப்போ வந்து எப்போவுமே வீக்லி ஃப்ரைடே சாட்டர்டேல வந்து டவுன் ட்ரெண்டு தான் போகும். பட் இருந்தாலும் ஃபட் நியூஸுங்கிறத நிறைய கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. பட் மோஸ்ட்லி நிறைய பாசிட்டிவ் நியூஸும் இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கேன்னா இன்னுமே வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது நம்ம இந்தியன் கிரிப்டோ கரன்சி இதில் வந்து டெய்லியும் ஒரு நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு, பேன் பண்ணுறோம் ரெகுலேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு மாறி மாறி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு டிசிஷன் சொன்னாங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க டேக்ஸ் அப்படின்னு உடனே நம்ம என்ன நினச்சோம், ரெகுலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் வந்து ப்ராப்பரான இது இல்லை, டெய்லியும் வந்து ஒரு அப்டேட் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்களுக்கு டேக்ஸ் விதிக்கிறது எங்களோட கடமை, பட் நாங்கள் வந்து ரெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு முடிவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் தான் இது. ஸோ இது வந்து கன்ஃபார்மாக இது கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் தான். ஸோ இதை வச்சு நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஏடிஏ காயின் வந்து நிறைய பேர் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போயிட்டுருக்கு, கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. லாங் டேர்முக்கு இப்போ வந்து சூப்பரான டைமிங்னு சொல்லலாம். ஏடிஏ காயினில் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணால் பண்ணலாம். வேர்ல்ட்ஸ் வந்து இப்போ அதிக அளவில் பை பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி மார்னிங் நியூஸ் படுத்திருந்தீங்கன்னா கூட தெரியும், நேற்று நியூஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன், வேர்ல்ட்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எகெயின் ஹோல்டர்ஸ் வந்து ஆல் டைம் ஹையாக டச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இன்னொரு பாசிட்டிவான விஷயம். அடுத்து பேபி டோஜி ஹோல்டர்ஸ்க்கு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.4 மில்லியன் ஹோல்டர்ஸை வந்து இன்றைக்கி ரீச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை வந்து அவங்களோட அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் கொடுத்துருக்காங்க பேபி டோஜ் காயினு. அடுத்து வேர்ல்ட்ஸ் அலர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 2,341 பிட்காயின் வந்து ஒரே டிரான்சாக்ஷனில் அன்னோன் வேலட்லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 99 மில்லியன் US டாலர்ஸ். ஸோ இது மிகப்பெரிய அளவில் காயின் பேஸ் வேலெட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு டிரான்சாக்ஷனும் நடந்திருக்கு. இதை வந்து ஜஸ்ட் ஒரு 1 or 2 hour டிஃப்ரென்ஸில் எடுத்ததான், வேறு ஒன்றும் கிடையாது. 851 பிட்காயின்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு காயின் பேஸ் டு பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு. 851 பிட்காயின்ஸ், இதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 36 மில்லியன் டாலர்ஸ் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய அளவு டிரான்சாக்ஷன் ஆகிட்டு இருக்கு. பட் இன்னுமே கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. மேபி வந்து ப்ரைஸ் கொஞ்சம் இறங்க தான் செய்யும், கன்ஃபார்மாக இறங்க தான் செய்யும். ஆனால் வந்து ஒரு 1,000 பாயிண்ட்ஸ் இறங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேங்களா, கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன்னா எந்தளவுக்கு இறங்குதோ அந்தளவுக்கு நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரும் பேனிக் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதுக்காகவே தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விட்டுக்கொள்வது நான் உங்கள் தாமு. நன்றி.